சாலமோன் ராஜாவான போது நல்லா தான் இருந்தார். சாலமோன் நல்லா தான் இருந்தார். சில பேருக்கு பதவி கொடுக்கக்கூடாது. பதவி கொடுத்தா அது வரைக்கும் நல்லா இருப்பான், பதவி வந்தோன்னே நாசம் போயிடும். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சாலமோன். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா சாலமோன் பரலோகத்துக்கு போனாரா? சவுல் சவுலும் சாலமோனும் பரலோகத்துக்கு போயிருக்க சான்ஸே இல்லை. சவுலை விடுங்க, சவுல் சாகிறதுக்கு முதல் நாள் தானே அப்பா பூனியை காரிக்கிட்ட போனோம், அப்புறமே எப்படி பரலோகம் போகும்? ஆனால் சாலமோன் பரலோகத்துக்கு போக இல்லை அப்படிங்கிறது நமக்கு பைபிள்லேயே தெரியும். ஏன்னா அனுராஜாக்கள் புத்தகத்தில் சொல்லியிருக்குது. ஆறாம் அதிகாரத்தில் அவனுடைய மனைவிமார் அவனை அந்நிய தேவர்கள் பக்கம் சாய பண்ணிட்டாங்க. அப்போ அந்த அதுதான் அவருடைய முடிவு. அதுக்கப்புறம் அவர் மனம் திரும்பினதாகவோ ஆண்டவர்கிட்ட வந்ததாகவோ பைபிளில் இல்லை. ஆகவே கண்டிப்பாக அவர் பரலோகம் போயிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் அவருடைய தகைமைகளை பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் சாலமோன் பக்கத்தில் நிற்கல. சாலமோன் தாவீதினுடைய மகன். நம்மெல்லாம் தாவீதுங்கிறது ஒரு கற்பனை, நமக்கெல்லாம் ஒரு கற்பனை கதாபாத்திரம். தாவீதை போல நடனம் அடியிலே இப்படி தான் நமக்கு சொல்ல முடியுமே ஒழியே தாவீதெல்லாம் நேரில் காண்ற பாக்கியமே நமக்கு கிடைக்கல. ஆனால் சாலமோன் தாவீதினுடைய மகன். அடுத்தது நமக்கெல்லாம் தரிசனம் வரதே உண்மையான தரிசனம். நிறைய பேர் கை கதை விடுறாங்க போய்க்கு தரிசனம் கண்ட மாதிரி, அந்த உண்மையான தரிசனம் காண்றது ரொம்ப குறைவு. அப்படியே ஒரு தரிசனத்தில் தேவசூதனையாவது எதையாவது லைட்டோன்னு கண்டுட்டாலே நமக்கு ஆவி ஆத்தம சர்ற இடம் மாதிரி போயிருது. சாலமோனுக்கு நேரடியாக ஆண்டர் வந்துட்டு கேட்குறாரு, உனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு அப்படி நடந்துருந்தா என்ன ஆகும்? அவர் எவ்வளோ நல்ல மனுஷன்னா ஞானம் கேட்குறாரு. ஆனால் ஞானத்தை கேட்டனாலும் ஆண்டவர் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டார். என்னடா நீ பணம் கேட்கல, புகழ் கேட்கல, ஞானத்தை கேட்ட, அதனால் உனக்கு ஞானத்தையோட சேர்த்து செல்வத்தையும் புகழையும் தாரேன் அப்படின்னுலாம் கொடுத்தாருப்போம். அப்படியெல்லாம் சாலமோனுக்கு அவ்வளோ பாக்கியம் இருந்துச்சு. அடுத்தது பைபிளில் மூணு புத்தகங்கள் எழுதுகிற பாக்கியம் கிடச்சிச்சு. இப்போ நீதிமொழிகள் 31 நீதிமொழிகளும் சாலமோன் சொன்னது இல்லை, ஆனால் முக்காவாசி நீதிமொழிகள் சாலமோன் சொன்னது. அந்த ஞானம் ஞானம் ஞானம்லாம் பேசுகிறாரு, அதெல்லாம் சாலமோன் சொன்னது. நாங்கள் பைபிள் காலேஜில் படித்து கொடுக்குறோம் கவிதை புத்தகங்கள்னு, தனியாக லிட்ரரி விஸ்டம் லிட்ரேச்சர்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் அந்த கவிதைகளை எப்படி அர்த்தம் எடுக்கிறது அப்படின்லாம் சொல்லி கொடுப்போம். அப்போ அதில் அந்த நீதிமொழிகளை பற்றி வரும். நீதிமொழிகளில் ஞானம் தான் நிறையா பேசும். இந்த அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான், அது சொல்கிறது ஞானம். பிரசங்கி உன்னத பாட்டு, இதெல்லாம் உன்னத பாட்டு வந்து பயங்கர தீர்க்கதரிசனம். இங்கே பாருங்கள், தீர்க்க தரிசனத்தை விளங்கிக்கிறதே கஷ்டம், ஆமாவா இல்லையா? கவிதையை விளங்கிக்கிறது அதை விட கஷ்டம். ஏன்னா கவிதைங்கிறது என்னத்தையோ காட்டுறதுக்கு வேற என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழாக்கள் இருக்கோம் தானே, நிறைய பேர் சொல்லுவீங்க, ஜபிக்கும் போது சொல்லுவீங்க, பாட்டெல்லாம் எழுதி பாடுவீங்க. என்னது அண்ட ஒரே நீர் பள்ளத்தாக்கி லெலி புஷ்பம் ஐயா, என்ன வேற என்னது சாரோனின் ரோஜா. எத்தனை பேர் பள்ளத்தாக்கி லெலி புஷ்பம் கண்டிருக்கீங்க? எத்தனை பேர் சாரோனின் ரோஜா கண்டிருக்கீங்களே? பார்த்ததே இல்லை. சாரோனின் ரோஜான்னு சொல்கிறீங்க இல்லையா, அது ரோஜாவே இல்லை, அது ஒரு வேறு அழகான பூ. ஒன்று பள்ளத்தாக்கின் லீலிங்கிறதெல்லாம் குட்டி குட்டி அழகான பூ, அதெல்லாம் இஸ்ரேலில் தான் இருக்குது, நம்ம ஆளுகளுக்கு தெரியாது. ஆனால் பழகிட்டோம் அதை சொல்லி வர, சரி தப்பில்லை. ஆனால் நிறைய பேருக்கு இதனுடைய தாற்பயங்களெல்லாம் புரியாது. அப்போ உன்னத பாட்டுங்கிறது, உன்னத பாட்டு மட்டும்தான் தீர்க்க தரிசனமும் கவிதையும் சேர்ந்தது. தீர்க்க தரிசனத்தை பார்த்தாலே புரியாது, கவிதையை பார்த்தா அதை விட புரியாது. இது ரெண்டும் சேர்ந்தது உன்னத பாட்டுனா அது புரியுமா? அந்த சூலமைத்தியாள் சபை, நான் நான் பேசுற ஆம்பளை யாரு? இயேசு. இயேசுவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை 1000 வருஷம், இயேசு வர்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால தீர்க்க தரிசனமா கவிதையா பாடிட்டு போயிட்டான் அந்த ஆள். அதனால அது ஒரு பயங்கர புத்தகம். பிரசங்கி, நீதிமொழிகள், உன்னத பாட்டு, இதெல்லாம் எழுதுனது சாலமோன் சொன்னால் யோசிச்சு பாருங்க அவருடைய பாக்கியம் எந்த எவ்வளோ பாக்கியம் பெற்ற. அதைத்தான் சொல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படிப்பட்ட ஆள் பின்வாங்கிட்டு போனதுக்கு பிறகு, பின்வாங்கின பிறகு உங்களுக்கு தெரியுமா இந்த பெரிய பெரிய பிளாக் மேஜிக் இருக்குது. பிளாக் மேஜிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது பிளாக் மேஜிக்? ஐயோ அந்த கோட்டலுக்கு கையை போட்டு புறா எடுக்கிறது, இதெல்லாம் பிளாக் மேஜிக் இல்லை.
பிளாக் மேஜிக்குங்கிறது பிசாசு சம்மந்தப்பட்ட ஒரு இது. அந்த பிளாக் மேஜிக் ஹெட் ஆஃபீஸ் எங்கே தெரியுமா இருக்குது? ஸ்காட்லாண்டில் பெர்த்துங்கிற இடத்துல, இன்வேனஸுங்கிற இடத்துல, பாலஸ்கின் ஹவுஸ், அதனுடைய ஹெட் ஆஃபீஸ். நான் அங்கெல்லாம் போயிட்டு ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் நடத்தியிருக்கேன். ஏன்னா நான் பிசாசுகளை பற்றி 3 வருஷம் படித்தேன். தேவை தான். ஆ ஆமாம், உண்மையில் அதில் நான் படிக்க வேண்டியிருந்த ஒரு மெயின் புக் என்ன தெரியுமா பிரதர்? சொலமன்ஸ் பிளாக் புக். சொலமனே கைப்பட எழுதுன ஒரு பயங்கர ஒரு ஒரு பிசாசு புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் என்னவா எந்த அளவுக்கு விலகி இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை பைபிளில் புத்தகம் எழுதுறதுக்கு வெறும் 44 பேருக்கும் இங்கே தான் சான்ஸ் கிடச்சி. அவ்வளோ பெரிய பைபிளில் புத்தகம் எழுதுறதுக்கு கிடச்ச சந்தர்ப்பமே அந்த மாதிரி ஒரு சிலர். அதில் ஒரு ஆள் சாலமோ கடைசியில் பிசாசை மயமப்படுத்தி புத்தகம் எழுதி, பிசாசினுடைய அந்தரங்களை எழுதி, பிசாசை எப்படி எப்படி பிசாசு குட்டிகளை ட்ரெயின் பண்ணுறது, எப்படி எப்படி பயன்படுத்துறதுன்னு அவர் ஒரு பிளாக் புக்கு ஒன்று எழுதியிருக்கார். அதை அடிப்படையாக வச்சு தான் சேட்டனிசம் ஆண்டன் லாவே த சர்ச் ஆஃப் சேட்டன் லாஸ் ஏஞ்சலிஸ் அதெல்லாம் விடுனது. ஆண்டன் லாவே சேட்டனிக் பைபிள்னு சொன்ன ஒரு பைபிள் எழுதியிருக்கார். அதில் உள்ள நிறைய விஷயங்கள் சாலமனுடைய பிளாக் புக் சம்மந்தமாக அதுலேருந்து வந்தது இருக்குது. இப்போ அந்த சொலமன்ஸ் பிளாக் புக்கை நான் படிக்க வேண்டியிருந்தது என்னுடைய அந்த ஆராய்ச்சிகளுக்காக. கவலை அதே இப்ரேயம் தான். இந்த அந்த பிரசங்கி உன்னத பாட்டு நீதிமொழிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த உயர் ரக இப்ரேய மொழியில் தான் பிசாசுகளை வர்ணிச்சு எழுதிக்கார். பாருங்க எவ்வளோ கேவலமான ஒரு நிலைமை, பயங்கர கவலை. பைபிள் சொல்லுது இல்லையா, அவன் முதல் வயதாகும் போது அவனுடைய மனைவிமார் அவனை தெய்வனை விட்டு சாய் பண்ணாங்க. அந்த 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 மனைவிமாரனுடைய தெய்வங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி ரொம்ப கேவலமாக போச்சு. இப்போ அதனால் சாலமானுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போச்சு. அது எனக்கு இந்த பாடத்துக்கு அது சம்மந்தம் இல்லை. டீமனாலஜியில் நான் சொல்லிக் கொடுப்பேன், அது எக்ஸ்டென்சிவ் டீமனாலஜியில் ரொம்ப டீப்பாக போனேன். ஜின் அப்படிங்கிற ஒரு பேயை வரவழைச்சி அந்த பேயை இவரை கட்டுப்படுத்தி அந்த பேயை வச்சே பிளாக் புக் எழுதினார். நான் யோசிச்சு பாருங்கள், அந்த இப்போ மந்திரவாதிகள் பிசாசுகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி இந்த ஆள் ஒரு பெரிய பிசாசை கொண்டாந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த பிசாசின் மூலம் ரகசியங்களை எடுத்து பிளாக் புக் எழுதியிருக்கார். தேவ அபிஷேகத்தால் நிரம்பி ஆலயம் கட்டினால் இவன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது ஷஹீனா, ஷஹீனாங்கிறது என்ன தெரியுமா, உச்ச மகிமை. அது இறங்கிச்சு, அதுதான் பாடுறீங்க மேகமே மகிமையின் மேகமே. அப்படிப்பட்ட ஆளுக்கு நடந்தது பாருங்க, நான் நிறைய பரலோகத்துக்கு போகவே இல்லை. நிறைய பேர் சும்மா வாதாடுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க சவுல் பரலோகத்துக்கு போனார், சாலமோன் பரலோகத்துக்கு போனார், ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சரித்திரம் சொல்லுது. சரித்திரத்தை நாங்கள் இல்லைன்னு சொல்லையில அதனை இல்லையா.